வணக்கம், இந்திய பெருங்கடல் மீனவன். இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரி கடலை வந்து ரீச் பண்ணிட்டோங்க. கன்னியாகுமரி கடலை ரீச் பண்ணோன்னா நிறைய பைப்பர் போட்டு அப்புறம் இழுவ போட்டு இது எல்லாமே பார்க்க முடிஞ்சு. இன்னைக்கு காலையில உணவுக்காண்டி நம்ம போட்ல புளியதரை வச்சு கத்திரிக்காய் கூட்டு வைக்கிறதான் பார்க்க போறீங்க. இன்னும் நம்ம கடல்ல வலை விட்டு மீன் பிடிக்கிறதுனாலதான் புளியதரையும் அப்புறம் கத்திரிக்காய் கூட்டுமே வச்சு சாப்பிட போறோம். இப்போ நம்ம கோட்டசாமி அண்ணா எப்படி செய்யறாங்கன்னு பாருங்க. நம்ம போட் வந்து ரன்னிங்கில் போயிட்டே தாங்க இருக்குது. எதுக்கு ரன்னிங்கில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா, நம்ம இப்போ கடலில் வலை விடுறதுக்கான இடத்த நோக்கி வந்து போயிட்டுருக்கோம். ஃபைனலி நம்ம போட்டில் புளியதரை வந்து ரெடி ஆகிட்டுங்க. இப்போ கத்திரிக்காய் கூட்டு நம்ம போட்டில் எப்படி வைக்கிறோம்னு பாருங்க. நம்மக்கிட்ட மீன் இல்லாதனால தான் நம்ம இன்றைக்கி வெஜ்ஜு வந்து சமைக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிட்டுங்க. இந்த மாதிரி வெஜ் ஐட்டம் வந்து நம்ம எப்போ தான் போட்டில் வந்து சமைப்போம். நம்ம போட்டில் சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம போட்டு பக்கத்தில் ஒரு சரக்கு கப்பல் ஒன்று கிராஸ் பண்ணி போகுது பாருங்கள். இந்த கப்பல் நம்ம போட்டிலேருந்து கொஞ்சம் தூரமாக தாங்க போகுது.
கத்திரிக்காய் கூட்டுமே ரெடி ஆகிட்டுங்க, இனிமேல் சாப்பிட வேண்டியதான். கடல்ல போட்ல வச்சு எல்லாருமே ஒற்றுமையா உட்கார்ந்து சாப்பிடுறதே ஒரு தனி சுகம் தாங்க. உங்களுக்கு செல்ஃபில நான் எடுக்கும் போது சாப்பிட்றத லெப்ட் கையில சாப்பிட மாதிரி தெரியுங்க, அது செல்ஃபி வீடியோ எடுக்கிறனால தான் பார்க்க அப்படி தெரியுது. நான் ரைட் கையில தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நிறைய பேர் அதுவும் கமெண்ட் பண்றீங்க. இப்போ நம்ம கன்னியாகுமரி கடலை வந்து ரீச் பண்ணனால அங்க உள்ள நிறைய இழுவ போட்டை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுங்க. எல்லா இழுவ போட்டுமே நம்ம போட்டு பக்கத்துல ஓடி போச்சு. கன்னியாகுமரியில் போட்டு நிறைய போட்டு வந்து கூட்டமாக மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம இதெல்லாம் தாண்டி தாங்க இன்னும் நம்ம ஆழ்கடலில் போய் மீன் பிடிக்க போக வேண்டியிருக்கு. நம்ம இப்போ அதுக்கான இடத்த நோக்கி தான் போயிட்டே இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து கடலில் என்னென்ன நிகழ்வு நடந்துச்சு அப்படிங்கிறது அடுத்தடுத்த எபிசோடில் வரும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய நண்பர்கள் ஷேர் பண்ணி உங்களுடைய ஆதரவு தாங்க. அடுத்த இன்னொரு வீடியோக்களை சந்திக்கலாம். பாய் மக்களே.